ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்டிஎஸ் கிச்சன் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான அஞ்சு டிப்ஸ் என்னன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு பார்க்கலாம் குழந்தைங்களுக்கு ஆசையாக நம்ம பாசி செயின்லாம் வாங்கி கொடுப்போம் பார்த்து பார்த்து தான் வாங்கி கொடுப்போம் இருந்தாலும் கொஞ்ச நாள்லையே அது கைப்பட்டு அறுந்து போயிடுங்க இந்த மாதிரி அறுந்து போகும்போது இந்த பாசி எல்லாத்தையுமே நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நம்ம வேலையை அப்புறமா இதை ஒரு உபயோகமான ஒரு பொருளாக நம்ம மாற்றலாம் அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் இது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கிறதுனால நான் தூக்கி போட மாட்டேன் இந்த மாதிரி தான் இதை யூஸ் பண்ணுவேன் இப்போ இதில் ஸ்க்ரூ மாதிரி இருக்கும் இல்லையா இதை நான் கட் பண்ணி எடுத்துடுறேன் இந்த ஒயர் தான் நமக்கு தேவைப்படும் இதை எடுத்து உரமாக வச்சுடுறேன் இப்போ இந்த ஒயரில் நம்ம வச்சுருந்தோம்ல அந்த பாசி எல்லாத்தையும் நமக்கு ஏற்ற மாதிரி டிசைனில் கோர்த்து எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு ஒயரையுமே நல்ல ஒரு அஞ்சு ஆறு முடிச்சு போட்டு நான் எடுத்து வச்சுக்கிறேன் இந்த மாதிரி நல்லா டைட்டாக முடிச்சு போட்டதுக்கப்புறமா எக்ஸஸ்ஸாக இருக்க ஒயரை நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எல்லா பாசி செயினுமே இந்த மாதிரி செய்ய முடியாது அந்த செயினில் இருக்கிற பாசி இல்லாமல் ஃபேட் ஆகாமல் அழகாகவும் இருக்கணும் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ப்ரைஸ்லெட்டாக செஞ்சு போடலாம் குழந்தைங்களுக்கு போடும்போது ரொம்பவே என்ஜாய் பண்ணி இதை போடுவாங்க ஏற்கனவே நான் ஒன்று இதை மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ ரெண்டா டிப் என்னென்னு பார்த்துடலாம் மார்னிங் எழுந்ததும் நம்ம டீ காஃபி குடிப்போம் சில நாளங்களில் பிளாக் டீ கூட குடிக்கிறது உண்டு இந்த மாதிரி பிளாக் டீ குடிக்கும்போது அதில் கொஞ்சம் கற்பூரா இலையை போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை குடித்தோன்னா ரொம்ப அன்றைக்கி டேவே ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மழை காலங்களில் இந்த மாதிரி போட்டு குடிக்கும்போது உங்களுக்கு இருமல் சளி எதுவுமே வராமல் ரொம்ப நமக்கு ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி குடிக்கலாம் இப்போ இதில் சர்க்கரையோ நாட்டு சர்க்கரை எதுவுமே நம்ம போட போகிறது இல்லை அப்படியே தான் இதை வடிகட்டி குடிக்க போகிறோம் இப்போது இந்த டீ வடிகட்டி இருக்கு இல்லையா அதில் இந்த மாதிரி கப்பை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இலையில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே இதில் சேர்ந்துடும் இப்போ இதை நல்லா அழகாக ஆற்றிட்டு நீங்கள் இதை அப்படியே குடிச்சிடலாம் நல்லா கொதிக்க கொதிக்க குடிக்காமல் லேசான சூடில் குடிக்கும்போது உங்களோட தொண்டை வழி இருந்தால் கூட சீக்கிரமாக க்யூர் ஆயிரும் இது கசப்பே இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மூணாவது டிப் என்னன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் இட்லி துணி நான் கடையிலேருந்து வாங்கியிருந்தேன் எப்போவுமே நாம் காட்டன் துணி தான் யூஸ் பண்ணுவோம் இது கிளாத் எப்படி இருக்குதுன்னு தெரியாது நான் வாங்கிட்டு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்த பிறகு தான் இது பனியன் கிளாத் மாதிரி இருந்துச்சு சரி இது எப்படி இருக்கும் தெரியல இதை நான் எப்படி யூஸ் பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு நாம் அரிசி கழிவுன தண்ணியை தூர விட்டிட்டு ரெண்டாவது மூணாவது அரிசி கழுவினை தண்ணியை ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கிறேன் இப்போ இந்த தண்ணியில் தான் நாம் வாங்கியிருக்கோம்ல இட்லி துணி அதை வந்து ஊற வைக்க போகிறேன் ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதில் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா தான் இதை நான் யூஸ் பண்ண போகிறேன் இந்த துணியால் என்ன பெனிஃபிட்னால் உங்களுக்கு இந்த துணியோட ஓரங்களில் ஃபுல்லாகவுமே உங்களுக்கு ஓவர்லாக் பண்ணியிருக்கு அதனால் துணி பிரிந்து வருங்கிற பயமே இருக்காது இப்போ நல்லா ஊறிடுச்சு இது ரெண்டு மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இட்லி ஊற்றி பார்க்க போகிறேன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஒரு கவரில் ரெண்டு கிளாத் வச்சுருந்தாங்க அன்னைக்கு எங்கள் வீட்டில் இருந்த இட்லி மாவு கூட கொஞ்சம் தண்ணியாக தான் இருந்துச்சு சரி ஊற்றி பார்க்கலாம் எப்படி நல்லா வருதா இல்லையான்னு சொல்லிட்டு மாவெல்லாம் ஊற்ற ஆரம்பித்த பிறகு எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு இட்லி வருமா இல்லையான்னு சரி வேகமும் வச்சுட்டேன் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தா தான் தெரியும் இட்லி நல்லா வந்திருக்கா இல்லையான்னு ஆனால் நான் பயந்த மாதிரி இல்லைங்க ரொம்ப சூப்பராகவே இட்லி வெந்து வந்திருக்கு நான் தண்ணி கூட தெளிக்கவே இல்லை நம்ம காட்டன் துணியில் கூட தண்ணி தெளிச்சா தான் இட்லி எடுக்கிறதுக்கு வரும் இது தண்ணி தெளிக்காமையே எனக்கு சூப்பராக இட்லி எடுக்க வந்துருந்துச்சு பார்க்கவே ரொம்ப சூப்பராக சாஃப்டாக இட்லி இருந்துச்சு எப்போவுமே இட்லியை துணி போட்டு அவிச்சா ரொம்ப நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நாலாவது டிப் என்னன்னு பார்த்துடலாம் கொத்தமல்லி வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதோட வேரில் நிறையவே மண் இருக்கும் அதை எப்படி க்ளீன் பண்ணுறது பார்க்கலாம் கொத்தமல்லியை வாங்கிட்டு வந்தோடனே அதை முதல்ல ஒரு பேப்பருக்கு மேலே வச்சுட்டு அதோட வேர் பகுதியை அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க அதுக்கப்புறமா அதை கட்டி வச்சுருக்க அந்த நூலையும் நம்ம எடுத்துடலாம் கொத்தமல்லியில் கண்டிப்பாக புல் நிறைய இருக்கும் அதையும் நீங்கள் பார்த்து க்ளீன் பண்ணி எடுத்துருங்க பழுத்த இலை எதாக இருந்தால் கூட எடுத்து ரிமூவ் பண்ணிடணும் அப்போ தான் நம்ம ஸ்டோர் பண்ணும் போது கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு ரொம்ப அழகாக சூப்பராக நமக்கு இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இது அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன் இப்போது பேப்பர் போட்டு நம்ம கட் பண்ணனால எவ்வளோ ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டோம் பாருங்கள் இந்த இடத்துல ஒரு மண்ணு கூட இல்லை லைட்டாக இருக்கிறதையும் நம்ம தொலைச்சி எடுத்தாச்சு இப்போது இந்த மாதிரி எல்லார் வீட்லேயுமே மஷ்ரூம் வாங்குகிற பாக்ஸ் இருக்கும் அதில் தான் நம்ம இந்த இலை எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ண போகிறோம் சூப்பராக இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி எடுத்துகிட்டு அரிசி வாங்குகிற கவர் எல்லா வீட்லேயுமே இருக்கும் இந்த மாதிரி ஒரு கவரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த கொத்தமல்லியை அப்படியே நீங்கள் ஸ்டோர் பண்ணிடலாம் கவர் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு ரப்பர் பேண்ட் மட்டும் அதை போட்டுக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது கொத்தமல்லி இருக்கிறது உங்களுக்கு வெளியே தெரியும் மறக்காமல் நீங்கள் இதை யூஸ் பண்ணிடுவீங்க ஏன்னா கொத்தமல்லி ரொம்ப நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்க முடியாது அதனால் வெளியே தெரியாத மாதிரி இந்த மாதிரி பேக் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க எப்போ தேவையோ எடுத்து சூப்பராக நீங்கள் யூஸ் பண்ணிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அஞ்சாவது டிப்பு என்னன்னு பார்த்துடலாம் நான் எப்போவுமே பானையில் தான் சாதத்தை வடிப்பேன் நிறைய பேர் இந்த மாதிரி வடிப்பீங்க அவங்களுக்கு ஒரு சின்ன டிப்பு தான் இது இந்த மாதிரி ஜல்லடை கரண்டி பெரிய கரண்டியாக எடுத்துக்கோங்க அதை சாதத்தை வச்ச உடனேயே மேலே அப்படியே வச்சுட்டு உங்களுக்கு என்ன வேலை இருக்கோ போய் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் பத்து நிமிஷம் கழிச்சு தாங்க நான் வந்து பார்க்குறேன் பாருங்கள் அடுப்பு ஆன்ல தான் இருக்குது பொங்குனாலும் அந்த தண்ணி கீழே வடியவே இல்லை எனக்கு பாருங்க இப்படி கொதிச்சுட்டே தான் இருக்கும் ஹை ஃப்ளேமில் தான் நான் அடுப்பையும் வச்சுருக்கேன் பத்து நிமிஷம் வரைக்கும் நீங்கள் அரிசி போட்டதுக்கப்புறமா அப்படியே நீங்கள் விட்டுட்டு தாராளமாக எந்த விலையை வேணாலும் பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு முறை கிளறி விட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க அப்படியே ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு மறந்துடாதீங்க சாதம் உங்களுக்கு அடி பிடிச்சிரும் அதனால் பத்து நிமிஷத்தில் வந்து நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ